தமிழகத்தில் இன்று மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இன்று ஒரே நாளில் எழுபது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்றாக உள்ளது மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஓரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர கோவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கும் மதுரையில் நூற்று ஆறு பேருக்கும் தென்காசியில் நூற்று மூன்று பேருக்கும் தேனியில் நூற்றி ஏழு பேருக்கும் திருவண்ணாமலையில் நூற்று ஐம்பத்தி ஒரு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூறு பேருக்கும் திருநெல்வேலியில் நூற்று எண்பது பேருக்கும் விருதுநகரில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்